சேலத்தில் பரோட்டாவிற்கு பணம் கேட்ட உணவக உரிமையாளரை திமுக பெண் கவுன்சிலரின் மகன் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அடுத்த அத்திக்கட்டானூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தாரமங்கலத்தில் உணவகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தாரமங்கலம் நகராட்சி 6வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் செல்வி என்பவரின் மகன் அரவிந்த் கடந்த திங்கட்கிழமை கடையில் சாப்பிட்டுவிட்டு காசு கொடுக்காமல் செல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடை உரிமையாளர் செந்தில்குமார் கண்டிப்புடன் பேசி சாப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டதால் இனி எப்படி கடை நடத்தி விடுவாய் என்று மிரட்டிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் குடிபோதையில் 10 பேர் கொண்ட கூட்டாளிகளுடன் வந்த அரவிந்த் உணவக உரிமையாளர் செந்தில்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த செந்தில்குமார் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.